तो इंडियन साइन लैंग्वेज से बाहर புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமைதோறும் அரசு துறைகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு இரண்டு மணி நேர பணிச்சலுகை வழங்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெறிநாய்க்கடியால் ஏற்படும் ரேபிட்ஸ் நோயை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலான செயல் திட்டம் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் புதுச்சேரி அரசு எடுத்திருப்பதாக கூறினார் பெண்களுக்கு இரண்டு மணி நேரம் வேலையில் சலுகை அளிக்க வேண்டும் என தாம் விடுத்த கோரிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டிருப்பதன் மூலம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த சலுகை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏறக்குறை இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு எக்ஸ்ரே வரைக்கும் எடுத்து நாம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேற எந்த மாநிலத்தையும் டிபி ஒழிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது பல திட்டங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களோட ஆலோசனை பெறும் நான் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் என்னன்னா பெண்களுக்கு இரண்டு மணி நேரம் வேலையில சலுகை கொடுக்கணும் அப்படின்னு அதனால அது நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் அது அண்ணன் வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளை சுத்தப்படுத்தும் பணிகள் போன்ற பல வேலைகள் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த சலுகை நேரம் வழங்கப்படுவதாகவும் ஒன்பது மணிக்கு பதிலாக இந்த நாட்களில் பதினோரு மணிக்கு பெண் ஊழியர்கள் வவது